வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சிவராமன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாகவும் சௌக்கியமாகவும் இருப்பீங்க நம்புறேன். எல்லாருக்கும் எல்லா சொத்தியும் தியர் கை தரட்டும். நீண்ட இடைவெளிக்கு பின் நான் உங்களையெல்லாம் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம போகக்கூடிய இடம் மதுரையில் இருக்கிற யானை மலை. இந்த யானை மலை வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு இடமாக திகழுதுங்க. வரலாற்று பெட்டகம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காணொலி முழுக்க பாருங்க, உங்களுக்கு நான் ஏன் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொல்றேங்கிறது புரியும். என் கூட சேர்ந்து இந்த காணொலி முழுக்க பயணம் பண்ணுங்க, உங்களுக்கு இந்த யானைமலை பற்றி புரியும். வாங்க இந்த காணொலிக்குள்ள போகலாம். யானைமலை, இது நம்ம தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் இருக்குங்க. இது ஒத்தக்கடை அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு மலை. மதுரைக்கு வடக்கே 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த யானைமலை. இந்த யானைமலை அப்படிங்கிற பெயர் எதனால் வந்துச்சு அப்படின்னா, யானைமலையின் நீளம் சுமார் 4 கிலோமீட்டர் இருக்காங்க. அதாவது 4000 மீட்டர் நீளமும் 1200 மீட்டர் அகலமும் 400 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த மலையை கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்த்தா யானை படுத்திருப்பது போல இருக்குமா, அதனால இந்த மலைக்கு யானை மலை அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இந்த யானை மலையை நரசிங்கமங்கலம் அப்படின்னும் அழைப்பாங்க. நம்ம கூட சேர்ந்து பயணித்து இந்த இடத்த பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக முதல் முறையாக நாம் ஒரு கைடை வச்சு இந்த இடத்த பார்க்க போகிறோம். அவருடைய பெயர் ரவிச்சந்திரன். இப்போ நம்ம யானைமலையில் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இங்கே இந்த பாதையில் தான் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வெள்ளை கலர் பெயிண்டில் அம்புக்குறியெல்லாமும் போட்டு வச்சுருக்காங்க. மேலே ஏறி கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இங்கிருந்து பாருங்களேன், பார்த்தா ஊரே அழகாக ரம்யமாக காட்சி அளிக்குது. மேலே ஏறுறதுக்கே நமக்கு மூச்சு இறக்கிது. ஆனால் இந்த ஐயா பாருங்கள், கடகட கடன்னு மேலே ஏறி போயிட்டுருக்காரு. இவர் யாரு நான் கேட்குறீங்க? இவர் தாங்க நான் சொன்ன கைடு, நம்ம ரவிச்சந்திரன் சார். வணக்கம். இப்போ நம்ம யானைமலைக்கு மேலே சமண கற்படுக்கைகள் பார்க்க போகிறோம். அதுக்கு பின்னாடி நம்ம வந்து கீழேருந்து 200 படி தாண்டி இரும்பு படியெலாம் ஏறி தாண்டி வந்துட்டோம். இங்கே வந்த உடனே மதுரையினுடைய அழகை பார்த்திங்கன்னா அருமையாக தெரியும். இது மதுரையை சுற்றியே வந்து மலைகளே நமக்கு வந்து ஒரு அரணாக இருக்கும். அது வந்து திருப்பரங்குன்ற மலை, தெரியுதா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசுமலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு நேராக நமக்கு நேராக இருக்கிறது வந்து நாகமலை, கீழே குயிர்குடி நாகமலை. அது இது எப்படியே பார்த்தீங்கன்னா இது அழகர் மலை. இது அழகர் மலை, அந்த லதா மாதன் காலேஜெல்லாம் பார்க்கலாம், தெரியுதா? அந்த வெள்ளையா, அதான் காலேஜ். அதிலிருந்து எடுத்துக்கிட்டே இது பூரா மேற்கு தொடர்ச்சி மலை தான். நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு நேராக ஒரு 4 கோபுரம் தெரியுதா? அதுதான் நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். நல்லா தெரியுதாப்பா? நல்லாவே தெரியும் அந்த கோபுரம். இது ஹைகோர்ட்டு, மதுரை ஹைகோர்ட்டு. இது இது அப்படியே திருவாதவூர். இது அப்படியே ஒத்தக்கடை. இது நரசிங்கம். இது நரசிங்கம் கம்மா, அது ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து தாமரை குளம். இது ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இந்த தண்ணியெலாம் இதிலேருந்து எடுக்கிறனால அது தண்ணியுடைய இது வந்து ரொம்ப தேங்காமல் இருக்கு, வத்தி போச்சு. இன்றைக்கி தான் காசு கொடுத்து தண்ணி குடிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சுல. அதனால் இப்போ நம்ம அடுத்து வந்து சமண கற்படுக்கைகளுக்கு போகிறோம். அதுக்கு மேலே நம்ம உச்சி வரைக்கும் போனாலும் நம்ம போகலாம். சங்கிலிப்படி ஏறி போகணும். சில இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அது வந்து முதல் பார்க்கும்போது அப்படி இருக்கும், ஆனால் போக போக பார்க்க பார்க்க சலிக்காத காட்சிகள் நிறைந்த யானைமலை. இப்போ நம்ம மேலே யானைமலை உச்சிக்கே போக போகிறோம், வாங்க போகலாம். Thank you.
இதுதான் ஆசிரியர் உட்காந்து சச்சங்க நடத்துகிற இடம். இது ஒரு ஆசிரியர் உட்காந்து இங்கே மாணவர்களுக்கு இந்த துறவிகளுக்கு இது ஒரு ஆசனம் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் உட்காந்து தான் இங்கே போதிச்சிருக்காங்க. அன்றைக்கி கிபி 2ஆம் நூற்றாண்டில் இங்கே ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்காங்க. அதில் கீழே கல்வெட்டில் படித்தீங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு துறவிகளுக்கு தான் இந்த இடமே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது இன்றைக்கி இந்த வெயிலில் கூட இந்த இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு அந்த ஒரு அமைப்பில் இருக்கும். நம்ம சமணர் கற்படுக்கைகளுக்கு வந்துட்டோம், அதை பார்த்துடலாமா? தம்பி கொஞ்சம் அப்படியே வெளியே வாங்க. யானைமலையில் நம்ம சமண கற்படுக்கைகளுக்கு வந்திருக்கோம். இந்த கற்படுக்கைகளில் தமிழி கல்வெட்டுக்களை பார்க்கலாம், தெரியுதா? அன்றைக்குள்ளே பிராமின் வாங்க, பிராமி கல்வெட்டுகள், இன்றைக்கி தமிழி கல்வெட்டுகள் தான் சொல்லணும், ஓகேவா? இந்த இருக்குல்ல, இவ குன்றத்து உரையுள் பாதந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரட்டகாய்வன். இந்த ரெண்டு சமணத்துறவிகளினுடைய பேர் தான் இந்த கல்வெட்டில். அவங்க தான் அவங்களுக்காக இதை செய்விக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு குகை தான் இது. படுக்கைகள் அதாவது மழை காலத்தில் தங்குவதற்குரிய இடமா அமைச்சிருக்காங்க. அன்றைக்கி மழை தண்ணி வந்து உள்ளே புகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு புருவம் காடிம்பாங்க. இந்த இருக்கா, இந்த தண்ணி அப்படியே வெளியேறுற மாதிரி செக் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு இந்த இடம். இது வந்து அவங்க மருந்து அரைக்க பயன்படுத்தினா கல்வம் அந்த இருக்குல்ல, இது வந்து அவங்க மருந்து அரைச்சிருக்காங்க. இது ஒரு கல்வம், இதுவும் படுக்கைகள் தான், இது படுக்கைகள் தான். இது வந்து தீபம் ஏற்றின இடம். இது ஒரு காலகட்டத்தில் தீப்பந்தம் ஏற்றினாங்கன்னா இங்கேருந்து அது கரெக்டாக அழகர் மலைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும், இவங்க எல்லா மலைகளையும் எல்லா குகைகளையுமே சமணர்கள் இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு இதை வச்சு ஒரு லிங்க் இருந்திருக்கு அந்த மாதிரி. இது ரொம்ப முக்கியமான இடம். இது தமிழ்நாடு அரசு தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆரம்பத்தில் வாலண்டியர் சர்வீஸாக இருந்தோம், இன்றைக்கி இது தமிழ்நாடு தொழிலரசில் ஒரு பாதுகாவலராக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும் நல்ல நோக்கத்தோடு தான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளாக இங்கே வந்து நம்ம கீழே வீடு இருக்கனால தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்த சுத்தம் பண்ண இதை பார்த்துக்கிற இப்படியே இருந்தனால இன்றைக்கி கடவுளே நமக்கு இந்த இடத்துலேயே ஒரு வேலை போட்டு கொடுத்த மாதிரி தொழில் துறையில் நம்ம சமணர் குகையில் தான் இப்போ நான் வந்து 24 மணி எண்ணியாலும் அங்கே தான் இருப்பேன். வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மாணவர்கள் ஆர்வலர்கள் நிறையா பேரை சந்திக்கிறோம். அதேமாதிரி சமண மதத்தை சேர்ந்த துறவிகள் இன்னும் வந்து போய்கிட்டு இருக்காங்க. டெல்லி பீகார் ராஜஸ்தான்னு அடிக்கடி அந்த பாத யாத்திரையாக வருவாங்க. அவங்களுக்கும் நம்ம வந்து அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட இங்கே யானைமலை ஆசீர்வாதத்தோட இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி இந்த வரைஞ்ச உங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்து சிறப்பாக செயல்படணும். நம்ம அடுத்து வந்து யானைக்கண்ணு சுனைக்கு போக போகிறோம். அதிலிருந்து சங்கிலிப்பிடி போய் தான் உச்சிக்கு போகணும். போகலாமா? நல்லா இருக்கும், தேனாக இருக்கும். இந்த மழை தண்ணி வடிந்து அப்படியே உள்ளே பூந்து இருக்கிறது இயற்கையாகவே இது ஒரு சுனல் நீர் தான். இந்த போட்டிருக்கு பாருங்க, இங்கே விட தண்ணி குடிச்சு பாருங்க. நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும். போதுமா? சங்கிலிப்படியில் ஏறி போக போகிறோம். வாங்க. பாடுவாங்க
அப்படின்னா இந்த இடத்துல மகாவீரருடைய புடைப்பு சிற்பம் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லதாங்க, அடுத்து நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம். இப்போ நம்ம யானைமலையில் சமண கற்படைகள் பார்த்தா, இப்போ சமண சிற்பங்கள் பார்க்க வந்திருக்கோம். இது நரசிங்க பெருமாள் செல்லும் வழியில் பாதையிலே இந்த இடம் இருக்கு. இது வந்து இயற்கையாக அமைஞ்சிருக்காங்க. இந்த விதமான ஒரு இது, இது இயற்கையான ஒரு குளிர்ச்சியான ஒரு கொகை அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல தான் அச்சநந்தின்னு ஒரு சமண துறவி, புகழ்பெற்ற சமண துறவி, அவருடைய கை வண்ணத்தால், அவருடைய முயற்சியால் திருமேனிகள் இங்கே சேவிக்கப்பட்டு அழகாக காட்சி கொடுக்குது. இவர் 24வது சமண தீர்த்தங்கர் மகாவீரர். இவர் 23வது சமண தீர்த்தங்கர் பார்சுவநாதர். இவர் பாகுபலி. இவர் கமடன். கமடன் ஒரு அசுரன். பார்சுவநாதர் தாக்க வர மாதிரியும், அவரை தர்மேந்திரன் காத்து சென்று திருப்பி மன்னிப்பு கேட்குற மாதிரியும் ஒரு வரலாறு. இது வந்து பத்மாவதி, தர்மேந்திரனுடைய மனைவி. அசுரன் வந்து இவரை காப்பாற்ற அசுரன் தான் போறாரு. இவர் மேலே அசுர எதுவும் தாக்குதல் நடத்துறதுனால இங்கே ஒரு வஜ்ர பலிங்கிற மாதிரி. சரி சார், இதுலேருந்து போய் மேலே இருக்க சேஃப்டி கண். சரி சரிங்க. இங்கே மேலே ஒரு சின்ன கை குழந்தைய தூக்கிட்டு அப்படியே நம்ம திருவிழா பார்த்துட்டு வந்து அந்த அன்னைக்கெல்லாம் வந்து நடைபயணமாக தான் போயிருக்காங்க. அதை காட்டுற மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு வழக்கம். சுந்தரி பிராமின்னு சொல்லி ரெண்டு சகோதரி. சரிங்கய்யா. கடுமையான தவம் பண்ணி காலையெல்லாம் கொடி சுத்தி பாகுபலியும் பண்ணி இவங்க போய் அவங்க அண்ணனை அழைக்கிற மாதிரி சொல்றாங்க. இவரு தீர்த்தங்க முக்குடைக்கு கீழே இருக்கவங்க பிராமி மகாவீரர். முக்குடைக்கு கீழே சிங்கத்துல இருப்பாரு, இல்ல தாமரையில இருப்பாரு மகாவீரர். பார்சுவநாதர் நாகத்துல இருப்பாரு. இந்த அம்மன் வந்து இயக்கி எச்சி இவங்க அம்பிகா தர்மதேவி. இன்னும் நிறையா பேர்கள் சொல்லுவாங்க, அவங்களுடைய கலையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நல்லா வாழ்ந்தவங்க. அந்த ஞானம் பெற்று அந்த நிலைக்கு போனவங்க, அடுத்து வரக்கூடிய சந்ததிகள் இவங்களை கல்வெட்டுல இவங்களை சிற்பங்களாக செதுக்கி முன்னோர்கள் வழிபட்டு வர்றாங்க. இந்த முன்னோர்களை வழிபட்டு வர்றாங்க. இது பார்த்தீங்கன்னா தமிழ் கல்வெட்டுக்கள். இந்த பார்சுவநாதர் பக்கத்தில் இருக்கு தமிழ் கல்வெட்டு, நடுவில் இருக்கிறது கிரந்த எழுத்துக்கள், ஸ்ரீனு ஆரம்பிக்கிறது. இது கிரந்த எழுத்துக்கள். சரிங்க. இது வட்ட எழுத்துக்கள். வட்டெழுத்துக்கள் இந்த வட்டெழுத்து கல்வெட்டுல என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அச்சநந்தி உருவாக்கப்பட்ட இந்த திருமேனி இந்த சிற்பங்களை யானைமலை ஊர் சபையோர் பாதுகாத்ததாக வட்டெழுத்து கல்வெட்டு தெரிவிக்கிறதாக ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா வட்டெழுத்து கல்வெட்டு இந்த இடத்துல நம்ம போய் பார்த்தோம், ஒரு கல்வம் பார்த்தோம். அது அவங்க மருந்து அரைச்சாங்க, இங்கே மருத்துவம் பண்ணியிருக்காங்க. இது சமணர் பள்ளி தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இயற்கை எப்பயுமே எதுவுமே குறையாமல் இருக்கும். நல்லா அழிவு பார்க்கலாம், அருமையாக இருக்கும்.
இந்த ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பிரளயம் நடந்ததாகவும் அப்போ வந்து இந்த பாறைகள் இதெல்லாம் இந்த உருண்டு வந்து கிடக்க அப்படி இந்த பாறை ஒரு பெரிய பாறையாக கூட மேலே இந்த தலைப்பகுதியிலிருந்து தலைப்பகுதி வெட்டப்பட்டிருக்கும் அந்த இது அடையாளம் தெரியுது. அதுலேருந்து உருண்டு வந்து இது தலையில் நிற்குது. இது எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா எதில் தாங்கி நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பாறையை இதில் தாங்கி நிற்கலை. இது சத்தியத்தை கட்டுப்பட்டமாக நிற்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுரங்க பாதை ஒன்று இருக்குங்க. ஐயா அதுக்கு தான் போய்கிட்டிருக்காரு. செப்பல் போட மாட்டேன் பரவாயில்லையா? சரி சரிங்க. படுத்து லேசாக அப்படியே மிலிட்ரி ட்ரைனிங் மாதிரி தான் போகணும். லேசாக போய் இறங்கிட்டோம்னா அப்படியே ஒரு 2 kilometers போயிடுமா இதுல இருந்து மலைக்கு பின்னாடி? சரி சரிங்க. சரி சரி. ஒரு பிரம்ம தீர்த்தம் இருக்கு, அதுல இருந்து வெளியேற மாதிரி எவ்வளவு முன்னோர்கள் சொல்றாங்க. சரி சரி சரி. அளக்குங்கிறத நம்ம கொஞ்சம் தான் போய் பார்த்தா இப்ப கூட அடப்பட்டு போச்சு. தண்ணியா கல்லா வந்து அடப்பட்டு போய் இப்ப வந்து அப்படியே உள்ள போனோம்னா இந்த அந்த சிலை பாத்தீங்கல்ல? ஆமாங்க ஆமாங்க. அதுக்கு பின்னாடி வந்துருங்க. இப்படி இறங்கிட்டோம்னா நடந்து போய் அப்படியே வெளியே வந்தாங்க. சரி சரி சரி. இந்த மாதிரி ஒரு பாதை இருக்கு. சரிங்க. பாத்துருக்கோம். இந்த இயற்கை குளிர்ச்சி எப்பயுமே இருக்கும். ஆமா, இங்க வந்தோடனே அந்த வேர்வை கிர்வை எதுவுமே தெரியல. தெரியாது. இந்த இடம் அந்த மாதிரி. அது வந்து மருந்து அரைச்ச கல்வம் இருக்கு. சரி சரிங்க. குகையில போய் பாருங்க. அது ஒரு தியானம் பண்ணக்கூடிய மக்களுக்கு மருத்துவம் பண்ணிருக்காங்க. சரி சரி சரிங்கய்யா. இதான் மருந்து அடைச்ச இடம். சரி சரிங்க. தியானம் பண்றதுக்கு ஒரு அருமையான இடம். அருமையான இடம். நல்லா இருக்குங்கய்யா. சரியான தனிங்க கொஞ்ச நேரம் இருந்தோம்னா நமக்கு அருள் வர ஆரம்பிச்சிடும். நல்லா இருக்கும். சரி சரி. பிடிச்சாலும் மழை பெய்ஞ்சா அந்த மழை தண்ணியில் இது வரைக்கும் தான் வரும். வெயில் காலத்துலேயே வெயிலும் அடிக்காது தண்ணியும் போடாது. மழை பெஞ்சா இந்த இடங்களை வந்து சுத்தப்படுத்தி பாதுகாத்து இந்த பெயிண்டிங்கு இந்த கல்வெட்டெல்லாம் வந்து முன்னாடி இதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் வந்து வரலாற்று எச்சங்கள். இது தெரியாமல் செஞ்சிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஏதாவது சரி பண்ணிடுறோம். சரி சரி. பண்ண போகிறோம். கல்யத்தில் பயிர் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்படியே இந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த மலைகளை வச்சு அப்படியே செய்வோம். இங்கே ஒரு சின்ன தலை மாதிரி இருக்கும்பாரு. நல்லா கவனிச்சு பார்த்தீங்க. ஆமாங்கய்யா. அது ஒரு எந்த காலத்துல இருந்து என்னங்கிறது தெரியல. ஒரு இங்கே இதானுங்கய்யா? ஆமாம். ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ தலை மாதிரி, அதைத்தான் சொல்கிறீங்களா? ஆ ஆமாங்க, ஏதோ தலை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? கண்ணு எந்த காலகட்டம் யார் என்னங்கிறது தெரியலை. சரி சரி சரிங்கய்யா. அருமையாக இருக்கு. இங்கே பாருங்க. பாருங்க இங்கே பாருங்க. கிட்டத்தட்ட கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 1 inch தான் அளவு இருக்கும். அதில் வந்து ஒருத்தருடைய தலையை பண்ணியிருக்காங்க. தலையை மட்டும் பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு தெரில. காது கண்ணு மூக்கு வாய் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க. இது சத்தியத்தை கட்டுப்பட்டமாக நிற்கிது. இது இந்த இடத்துல தான் நம்ம வந்து பாதுகாவலராக பணி செஞ்சுக்கலாம். சரி சரிங்க. வரக்கூடிய சுற்றுலா பணிகள் வெளிநாட்டுக்காரங்க கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாக இருந்து சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு தான் வாங்க. அனைவரும் பார்க்க வேண்டிய இடம். நன்றி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த யானைமலையை நான் ஏன் வரலாற்று பெட்டகம் அப்படின்னு சொன்னேன் அப்படிங்கிறது. இவ்வளோ இருக்குங்க இந்த யானைமலையில நம்ம பார்க்க வேண்டியது. இப்போ இந்த யானைமலையை விட்டு நம்ம கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா பாண்டியர் காலத்து குடவரை கோவில் ஒன்று இருக்குங்க. அழகான குடவரை கோவில் அது. அது நம்ம எம்பெருமான் முருகனுக்காக எடுக்கப்பட்ட
குடவரை கோயில். அந்த குடவரை கோயிலை பத்தி சொல்றதுக்கு நமக்கு நம்ம கூட தாலீஸ் இருக்காருங்க. இவர் யார் அப்படின்னா, கழுகு பார்வை அப்படிங்கிற யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. நம்ப நண்பர் தான் இவர். ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய தொல்லியல் எச்சங்களையும் கோவில்களையும் பற்றி காணொலிகள் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் இப்போ இந்த குடவரை கோயில் பத்தி என்ன சொல்றாரு அப்படிங்கறத நீங்க பாருங்க. சோ கடைசியா இந்த யானமலையில ஒரு குடைவரை கோயில் ஒன்று இருக்குங்க, லாடன் குடைவரை கோயில். அந்த குடைவரை கோயிலுக்கு போகிற வழி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்குது. அந்த பெருமாள் கோவிலேருந்து இடதுபுறமா, அதாவது நமக்கு வலதுபுறமா, அதுக்கு இடதுபுறமா திறந்தோம் போனோம் அப்படின்னா ஒரு போர்டு ஒன்று வச்சுருக்காங்க, லாடன் குகை கோயில் செல்லும் வழி அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம அதுக்கு தான் பார்க்க போகிறோம். அந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட பாண்டியர் காலத்தில் குடையப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போயிட்டு வந்துடலாம். ஸோ அதை பாதுகாக்கப்பட்ட சின்னமாக அறிவிச்சிருக்காங்க தொழில்துறை மூலமா. இங்கே வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு குகை ஒன்று இருக்குது, ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. அது எடுக்கப்பட்டுச்சா இல்லை என்ன அப்படின்னு தெரில. ஸோ அதை தாண்டி போவோம். இங்கே வந்து தொழில்துறை மூலமா கல்வெட்டை வச்சுருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, இது கிபி 8ஆம் நூற்றாண்டில் முருகனுக்காக அமைக்கப்பட்ட குடைவரை கோயில். ஒரு சிறிய கருவறையும் திறந்த செவ்வக வடிவ முன்மண்டபமும் உள்ளது. கருவறையில் முருகப்பெருமான் தெய்வானையுடன் அமர்ந்த நிலையில் வடிவமைக்கப்பட்டுள்ளார். இக்கோயிலின் கிழக்கு சுவற்றில் கிபி 8-9ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த வட்டெழுத்து கல்வெட்டு இக்கோயிலின் திருப்பணி செய்யப்பட்டதை தெரிவிக்கிறது. கல்வெட்டு ரைட்டு. ஸோ அது அப்படியே போகலாம். செருப்பு கட்டிக்குவோம். இது வந்து பாண்டிய மன்னர்களால் பண்ணப்பட்டது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 8ஆம் நூற்றாண்டில் பண்ணப்பட்ட ஒரு குடைவரை கோயில். இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சிற்பம் இருக்குது, ஆனால் அது வந்து சிதைந்த நிலைமையில் இருக்குது. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டு விஷயமாக பார்த்துக்கலாம். ஒன்று, காது நின்றுருக்கு. சதுக்க பூதம் இப்படி தான் இருக்கும், ஆனால் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. சிற்பம் வந்து ரொம்பவுமே சிதைஞ்சிருக்குங்க. அப்படியே உள்ளே போவோம். ரொம்ப இருட்டிருச்சு. இங்கே வந்து படிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா. கருவறை பூட்டப்பட்டிருக்கு. ஸோ சுத்தமாக தெரியலை. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா கொடி, ஆமாம், முருகனும் தெய்வானையும் இருக்காங்க. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இருபுறத்தில் ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேவர் கொடி இருக்குது, இங்கே வந்து மயில் கொடி இருக்குது. ஸோ முருகனுக்கு ரெண்டுமே உபயோகப்பட்டது தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இங்கிட்ட வந்து மயில். ஸோ ரொம்பயுமே நாய்ஸ் அடிச்சு தான் தெரியும், தயவு செய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்பயுமே இருட்டாயிருச்சு, கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் எங்களுக்கு டைம் கிடச்சி வந்தோம். ஸோ உள்ள சிற்பம் அழகாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, நீங்கள் நம்ம சேனலை இப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நம்ம நண்பர் திரு காலிஸோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோதாங்க இந்த காணொலி. இதே மாதிரி வெவ்வேறு விதமான காணொலி பார்க்க நம்ம இந்தியன் ஹிஸ்டோபீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்குங்க. நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன்.